எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன். நான் அதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் வர எல்லா பர்த்டேக்குமே நான் தான் அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், என்னோட ஓன் சேவிங்ஸ்லேருந்து. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணியாச்சு. அவர் வேணவே வேணாம் தான் சொன்னார். நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற மாலில் போய் எடுத்துக்கிட்டோம். சண்டேவே போய் எடுத்துட்டோம். அவரோட பர்த்டே வந்து வெனஸ்டே, அந்த மாதிரி தான் வந்துச்சு. டியூஸ்டே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண கேக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஸ்கு வச்சு பண்ணுற கேக்கு, விப்பிங் க்ரீம் இல்லாமல் பண்ணுற கேக்கு, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற கேக் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கில் வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒயிட் மட்டும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு சுகரும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே க்ரீமி ஆகிடும். அதுக்கப்புறமா எல்லோ தனியாக போட்டு நல்லா பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஆசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் பீட் பண்ணிவிட்டு, நான் வந்து இந்த டைம் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன், 1 கப் மைதா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் கோகோ பவுடரு, 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து விஸ்கில் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். முட்டையை நல்லா பீட் பண்ணணும் இந்த கேக்குக்கு, அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டே ஃப்ளஃபியாக வரும். பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து வாங்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு போட்டது எல்லாமே. கேக் டின்னில் வந்து கொஞ்சம் மைதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே ஈவனாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து போகிற வரைக்கும் நல்லா டேப் பண்ணிக்கிட்டு, எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைதாவே கொஞ்சம் அப்படியே மேலே இது பண்ணிக்கிட்டு கேக்கு வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நான் ஓவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இது ஆகிறக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் அதில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் மில்க் இதெல்லாமே போட்டு ஓவனில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், மேலே வந்து கேக்குக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஊற்றிட்டோம் அப்படின்னா கேக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்போ கேக் பண்ணாலுமே கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுது, அதிகமாக நான் சர்க்கரை யூஸ் பண்ணனாலும் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மேலே வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுகர் பவுடரு, கோகோ பவுடரு, அப்புறம் வந்து 1/2 கப் வந்து விப்பிங் க்ரீமு, இது எல்லாமே யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு அந்த விப்பிங் க்ரீமு. விப்பிங் க்ரீம் வந்து நம்ம கேக்கு மேலே போடும்போது கூலிங் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ கேக்லாம் ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி 2 கட் பண்ணி நல்லா ஆற வரைக்கும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சுகர் சிரப்லாம் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமையும் வந்து தடவிக்கிட்டேன். கேக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ 2 கட் பண்ணிட்டேன்ல, மேலே பீஸையும் வச்சு மேலே கட் பண்ண பீஸையும் மேலே வச்சு அதையும் வந்து விப்பிங் க்ரீமை வச்சு நல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த மெல்ட் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற விப்பிங் க்ரீம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ சரியாக டிசைன் வந்து எனக்கு வரல அந்த பைப்பில் இது பண்ணுறது எல்லாமே. ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து அந்த ஓரியோ பிஸ்கெட் வச்சு இது பண்ண சொன்னால், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு, அதனால் சரின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணி இந்த ஹாப்பி பர்த்டேன்னு நான் வச்சுட்டேன். அது நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு பாயசம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பாசிப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு ஒர 5 விசில் வந்து விட்டுருக்க போகிறேன் குக்கரில். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாமே வந்து வறுத்து எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வறுத்து எடுத்துட்டு வெள்ளமும் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு பாயசத்துக்கு, அதனால் குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி அதுவுமே நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பருப்பு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ நல்லா அதை நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா க்ரீமி மாதிரி ஆகிடும். ஸோ பருப்பு வந்து வாயில் படாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளம் பாகு வந்து அதில் கலந்துக்கிட்டு
ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேங்காயும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் விட்டாலே போதும், பாயசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போது நான் இறக்கிடுவேன், ஏன்னா சூடாக இருந்ததுக்கப்புறம் அது இன்னுமே கெட்டியாகும். அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பிடிக்கும், ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா அது பாயசம் மாதிரியே இருக்காது. அதனால் சிலர் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து காளான் பிரியாணி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சில்லி தான் போட போகிறோம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அதை முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலிஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடியே வந்து வேக வைக்கிறது சுடுதண்ணியில் போ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலை, அப்போயே ரெடிமேடாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எண்ணெயில் பொரிச்செடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கொஞ்சமாக மைதா மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எண்ணெயிலே ஒட்டாது, எண்ணெய் கலரும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஆல்ரெடி அதை வந்து வேக வைக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியம் கிடையாது, ரெடிமேடாக போட்டாலே கொஞ்சம் மைதா மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், வெங்காயம் தக்காளியில் ஃபுல்லாக வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன், அதை தான் வந்து போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். சார் நான் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ்மதி ரைஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மேரினேட் ஆகிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ நல்லா பிடிச்சிருச்சுது. ஸோ அதை ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு நான் பாயசம் ரெடி பண்ணதை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு, கால்ஸ் கண்டினியூஸ் கால்ஸ், அவரால் வரவே முடியல. அதனால் நாங்களே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம், வச்சுட்டு பாயசம் வச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ ஊரில் இருந்ததும் அப்படின்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலையில் உட்காரதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்போம். ஸோ இங்கே வந்து போக முடியல, ஸோ ஈவினிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்த்டே இன்றைக்கி நாங்கள் பேசிக்க கூட முடியவே இல்லை, அவருக்கு வந்து கண்டினியூஸாக கால்ஸு ஒர்க்கு ஃபுல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர்லாம் நல்லாவே வெந்துருச்சு, நான் சிம்மில் தான் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, அதெல்லாமே எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ குக்கருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் கிட்ட வந்துடுச்சு, அதனால் அதையுமே ஆறட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ அவருக்கு வந்து நான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சிட்ருந்தேன். ஸோ நாங்கள் யார் என்ன புது ட்ரெஸ் எடுத்துருமே ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ அதேமாதிரி மஞ்சள் வச்சிட்ருக்கேன். சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. நான் மித்துலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கையோட அவனுக்கு ஒயிட் ரைஸ்லாம் வந்து வச்சுட்டேன் மித்துலுக்கு. ஸோ நல்லா உதிரி உதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி, ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ நான் தம்லாம் எதுவுமே போடுறதே இல்லை பிரியாணிக்கு. எப்போவுமே நான் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி வச்சுட்டு கரெக்டாக நம்ம அரிசியை ஊற வச்சு நல்லா விசில் விட்டு அந்த கேஸ் போகிற வரைக்கும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சூப்பராக உதிரி உதிரியாக வரும், நம்ம தம் போடணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கி அவருக்கு சாப்பிட்றது கூட சுத்தமாக டைமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணியாக ஆகிடுச்சு அவர் சாப்பிடவே வரல. அதனால் நான் தான் பிளேட்டில் போட்டுட்டு அவர் உட்காந்துற இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ ஒரு 6:30 மேலே வந்து அவர் வேலையில முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணி வச்ச கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். Happy birthday to you, Appa. Thank you.
சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கை விட்டது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஏன்னா அதில் ஒரே பிஸ்கெட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட். அது இல்லாமல் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து கேக் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருந்தான், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த பிஸ்கெட்லாம் வச்சதுமே கூட அவன் தான். ஸோ அதனால் அவன் விஷயத்துக்கு அவன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். ஸோ கட் பண்ணி அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டான். ரெண்டு மூணு பீஸ் கிட்டவே வந்து சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 o'clock மேலே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பக விநாயகர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஊரில் வந்து நம்ம ஊர் கோயிலுக்குலாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ நிறைய பேர்லாம் இருந்தாங்க. எல்லா சாமியுமே இருக்குது அந்த கோயிலில், நவகிரகம் முதல் கொண்டு எல்லா சாமியுமே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில், ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.